நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இந்த மாதத்தில் வாக்கு நமக்கு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் அலிலூயா இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் இதுதான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் செய்ய போறேனா செய்கிறேன் அலே லூயா அலே லூயா தேவன் நமக்காக காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டான் அலே ஒரு நாள் அது நிச்சயமாக நம்முடைய கண்கள் பார்க்கும்படி கத்தர் செய்வார் அல்ல லூயா நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ ஆ லூயா அவருக்கு சித்தமானது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார் அல்ல லூயா அல்ல லூயா இல்லை லூயா இப்போ இந்த புதிய மாதத்தில் இந்த வாக்குதத்தம் புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிற சொல்கிற வாக்குதத்தம் ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம் நீங்கள் எங்கள் உங்கள் எனக்கு புரியலை அப்படி சொல்கிறதுனால ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யாமல் இருக்க மாட்டார் இல்லை இல்லூய்யா உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அவர் தன்னுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் இல்லை இல்லூ விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா சரி இந்த வசனத்தில் கொஞ்சம் பின்னாடி இருக்கிற ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம கடந்து திரும்ப வந்துடுவோம் இல்லை லூய்யா

என்கிறதான ஒரு ராஜாவால் பயமுறுத்தப்படுறாங்க இந்த இடத்துல அவன் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எகிப்தின் சாம்ராஜ்யத்துக்கு பிறகு அசிரியா ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக ஃபார்மாச்சு அவன் என்ன செய்கிறான்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை பயமுறுத்தனான் நான் வந்து உங்களை மேற்கொள்ளுவேன் நான் உங்களை சிதறடிப்பேன் எல்லோரையும் அடிச்சுடுவேன் அப்படின்னு என்ன பண்ணுறான் அவனுடைய ஆட்களை அனுப்பி தூது அனுப்புகிறான் நீங்க எல்லாம் எனக்கு அடிமைகள் இப்படி சொல்லி 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 அவர்களை சிறைபிடிக்கும்படி அவன் ஆயத்தம் ஆகிட்டே இருக்கிறான் இப்ப ஜனங்க இதை கேட்டு என்ன இருக்கிறாங்க பயந்து கலங்கி அவர்களால் தூங்க கூட முடியாது கொள்ளை நோயெல்லாம் பக்கத்து வீட்டிலாம் பரவிடுச்சுன்னா நமக்கு நல்லா தூக்கம் வருமா பக்கத்து வீட்டில் கொள்ளை நோய் வந்துடுச்சு கொரோனா வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கமே வராது நம்ம வீட்டுக்கு வருதே இல்லையோ ஐயோ பக்கத்து வீட்டுக்கு வந்துடுச்சு எப்போ நம்ம வீட்டுக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பசி கூட என்ன பண்ணாது நமக்கு ஒரு பயத்திலே எல்லாமே நடக்கும் அதுபோல் இஸ்ரேவேல் ஜனங்க இப்போ பயந்த நிலையில் இருக்கிறாங்க எப்போ வருவான்னு தெரியல எதிரி அவன் வேற சனகிரீப் என்கிறதான அவனுடைய அதிபதியை அனுப்பி சொல்ல வைக்கிறான் ஏன்னா அவனுடைய சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம் அவன் எல்லோரையும் ஜெயிச்சுட்டு வரான் இது ஒரு குட்டி நாடு இஸ்ரேவேல் தேசம் அவன் பெரிய பெரிய ராஜ்யத்தை அடித்து நொறுக்கிட்டான் அப்போ ஜனங்க ராஜாலாம் பயப்படுறாரு சேனை தலைவரெல்லாம் பயப்படுறாங்க பெரிய பெரிய ராஜ்யத்தை அடிச்சு நொறுக்கிட்டான் இவனுக்கு முன்னே நம்ம என்ன செய்ய முடியும்னு ஒரு பெரிய கலக்கமும் பயமும் அதைரியமும் ஜனங்களுக்குள்ள அப்படியே பிடிச்சிருக்கு இதையே என்ன பண்றாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்ன பண்றாங்க நினைச்சிட்டு இப்படி நினைக்கிறதுனால யோகோவா தேவனை மறந்துட்டாங்க இப்ப எது ஞாபகம் வருது அசிரியர் வந்து நம்ம பிடிச்சிடுவாங்க நம்ம பிள்ளைங்க அடிமை ஆயிடும் நம்ம குடும்பம் போயிடும் நம்ம வீடு எல்லாம் இடிச்சுடுவாங்க நம்ம சொத்து எல்லாம் பிடிக்கிடுவாங்க நமக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதான பயம் ஒரு கலக்கம் இதையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதனால தான் ஆண்டு சொல்றாரு ஏசியா தீர்க்கு தரிசி மூலிமா முந்தினவைகளை என்ன பண்ணாத நினைக்காத ஆண்டு சொல்றாரு என்ன பண்ணாதீங்க அத நினைக்காதீங்க அல்ல இல்லூயா அசிரியனை அசிரியரை விட அந்த சனகரிப்பை விட நான் ராஜாதி ராஜா நான் கர்த்தாதி கர்த்த என்னால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை அதனால் அதை நினைக்காதே நான் உன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் அதனால் உன்னுடைய தோல்விகளை நினைக்காதே ஏற்கனவே உன் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் சில காயங்கள் நீங்கள் பட்டு சில வெட்டத்துக்குரிய காரியங்கள் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க சில அவமானத்துக்குரிய காரியங்கள் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க சில நேரங்களில் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால சில இடங்கள் ஆண்டு நம்ம விட்டு கொடுத்துட்டு அதனால் அதனால நம்ம அவமானப்பட்டிருப்போம் நம்ம அசிங்கப்பட்டிருப்போம் மற்றவங்க வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி திட்டுற அளவுக்கு கேலி பேசுற அளவுக்கு சில காரியம் நம்ம சம்பவம் நடந்துட்டு இதையே இப்போ ஆண்டு சொல்கிறாரு அதையே நீ நினைச்சிட்டு இருக்காதே ஏன் நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போறேன் அல்ல லூயா என் வாழ்க்கையில் நடந்துடுச்சு இது நடந்துடுச்சு அது நடந்துடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இருந்ததெல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு பிள்ளை இப்படி ஆயிடுச்சு வீட்டுக்கா இதையே புலம்பல் பாடாத என்ன பண்ணு வேறு விதமாக என்ன பண்ணு சிந்தித்து கொண்டிரு என்ன சிந்திக்கணும் முந்தி நபிகள் என்ன பண்ணாத நினைக்காத அப்படி தான் போட்டிருக்கு நினைக்காது இதையே இருக்காத அப்போ என்ன நினைக்கணும் வெற்றி சிறக்கிற தேவனை நினை நல்லூயா உங்களுக்கு உண்மையாக ஒன்று சொல்கிறேன் ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நல்லூயா என்ன நினைக்க போகிறாங்க அவங்க அவங்க நினைக்கிறது என்ன இருக்குது சொல்லுங்க சொல்லுங்களேன் அவங்க நினைக்கிறது என்ன இருக்குது எந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு இல்லையே செத்தா என்ன நடக்க போது அவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் நான் கண்ட முடிட்டா எனக்கு என்ன நடக்க போது எனக்கு தெரியும் நல்ல லூவ்யா இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம ஒரு நம்பிக்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாளைக்கு கண்ணை முடிட்டா என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அவர்களுக்கு தெரியாதுங்க ஆனா எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகவில்லை நான் உன்னை கைவிடவில்லை யாக்கோப்பினும் சிறு பூச்சியே இஸ்ரேவேலின் சிறு குண சிறு கூட்டமே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன் கரம் பிடித்து உன்னை ரட்சிக்கும்படி மனம் திரும்பும்படி என் சமூகத்தில் நீ உலகத்தோடு இருந்தபோது நான் உன்னை அடைத்து வந்தவன் அலே லூயா நல்ல ஒரு பாட்டு கேட்டில்ல கரம் பிடித்து என்ன பண்ணியிருக்கிறாரு நான் கேட்குறேன் அப்பாவை நீங்களே ஏற்றுக்கொண்டீங்களா அவர் ஏற்றுக்கொள்ள வச்சாரா நீங்களே ஏற்றுக்கொண்டீங்க ஒரு சான்ஸ் என்ன இருக்கா நீங்களே விட்டு வந்தீங்க பழையவங்களை நீங்களே விட்டு வந்தீங்க பைபிள் சொல்லுது நீங்கள் நீங்கள் யோவான் பதினஞ்சு பதினாறு இப்போ இல்லை குறித்து கொள்ளுங்கள் பதினாறு வாசித்தான் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளப்பா நான் தான்பா உங்களுக்கு தெரிந்து கொண்டேன் நீங்கள் தாயின் கருவில் இருக்கும்போதே நான் ஒரு முத்திரை போட்டுட்டேன் நீ என்னுடையவன் ஒருவேளை நீ கண்ணு மூக்கு காது எல்லாம் வச்சு சுவாசம் பண்ணி நீ ஒரு பெரிய ஆளாயிட்டு பேர் தான் இப்போ வந்திருக்கிற ஆனால் ஜீவன் உன் தாயின் வயிற்றிலே கூடும்போது நான் எனக்கென்று உன்னை முன்குறித்து விட்டு நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் இந்த நம்பிக்கை இருக்குதா இந்த நம்பிக்கை இருக்குதா இந்த நம்பிக்கை இருந்தா என்ன பண்ணாதீங்க முன்னானவைகளை நினைக்காதீங்க இயேசுவே நினைச்சிக்கிங்க ஏன் நீங்கள் நினச்சாலும் நீங்கள் முன்னானவைகளை நினைச்சாலும் அவை ஒன்றும் உங்களை என்ன பண்ண போகுது போகிறது இல்லை உயர்த்த போகிறது இல்லை அல்ல இல்லூய்யா அல்லே இல்லூய்யா இல்லை இந்த மனுஷன் என்னை காயப்படுத்திட்டான் இந்த மனுஷனால எனக்கு பாதிப்பு வந்துடுச்சு அல்ல இந்த மனுஷனால் எனக்கு பிரச்சனை வந்தது இவன் தான் என்ன பண்ணிட்டான் என்ன என் வாழ்க்கையை கெடுத்துட்டான் என் வாழ்க்கையை என்ன பண்ணிட்டான் சீரடிச்சிட்டாங்க அந்த தான் என்னை என்ன பண்ணிட்டாங்க பழிவாங் இதே சொல்லிகிட்ருக்காதீங்க அல்ல லூயா அல்ல இல்ல இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க இயேசுவை நினைங்க நேசரை நினைங்க நம்மோடு இருக்கிறவங்க எப்பவுமே நம்மோடு இருக்க மாட்டாங்க ஆ நம்ம விட்டு என்ன பண்ணுவாங்க ஆ நமக்கு உதவியாக இப்போ இருக்கலாம் சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நீ என்ன நினைக்க மாட்டேறல்ல நீ யாரையே ஒருத்தர் என்ன பண்ணுற நீ நினச்சிட்ருக்குறல்ல அவங்கள என்ன பண்ணுறேன் ஆ அவங்கள என்ன பண்ணுற சொல்ல நீ நினைக்க மாட்டுற ஏதோ ஒரு நபரை நினைச்சிட்டே இருக்கிறல்ல அந்த நபரே உனக்கு விரோதமா பார் பாருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் என்ன நீ நினைக்க மாட்ட யார் நினைச்சிட்டு இருக்க யாரே ஒரு நபர் நினைச்சிட்டு அல்ல பிள்ளையே நினைச்சிட்டு அல்ல கணவரை நினைச்சிருக்க மனைவி நினைச்சு அப்பாவை நினச்சிட்ருக்குற அம்மாவை இருக்கிற அப்படியா சரி ஓகே அவங்களே உன்னை என்ன பண்ணுவாங்க திட்ட போறாங்க பார் அவங்களே என்ன பண்ணுவாங்க உன்னை துரத்த போறாங்க பார் அவங்க அவங்களே உன் மனச என்ன பண்ணுவாங்க காயப்படுத்த போறாங்க பார்ன்னு சில நேரங்களில் ஆண்டு அனுமதிப்பார் நீ என்ன நினைக்க மாட்டேறல்ல அல்ல லு ஐயா அல்ல லு ஐயா என் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டேன் சில நேரங்களில் எங்க அப்பா உதவி செய்வான்னு நினச்சிட்டே இருப்பேன் அவர் வாயிலிருந்து எதுவும் வராது இப்போ இல்லை செய்வாரா என்ன உதவி கிடைக்குமா ரொம்ப நெருக்கத்தில் நம்ம இருக்கிறோமே ஒன்றும் வர வாழ் சொல்லுவார் என்ன நினையா நான் தானே உன்னை அடைச்சேன் உடனே அவருடைய சமூகத்தில் பாதத்தில் சில நேரங்கள் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு நோக்கி கூப்பிட்டோம்மா அவர் நினைச்சா அவர் உன்னை நினைப்பார் நோவ நினை கூர்ந்த தேவன் அல்ல இல்லா அவனை நினைவு கூர்ந்து அழிவிலிருந்து ஆணவர் பாதுகாத்தார் வருகிற எல்லா அழிவுகளுக்கும் ஒரு பாதுகாப்பு இயேசு ஒருவர் மட்டுமே அன்பு ரட்சகர் ஒருவர் மட்டுமே அவர் தான் கலங்கரை விளக்கம் ஒருவேளை நம்ம வாழ்க்கை தள்ளாடுதா வாழ்க்கை படகு அலைக்கடலில் மோதி என்ன செய்வதுன்னு தெரியலையா அல்லது பாதையே தெரியலையா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையா எனக்கும் உனக்கும் ஒரு கலங்கரை விளக்கம் உண்டு அவர்தான் நாம் ஆராதிக்கிறேன் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அலி லூயா அங்கிருந்து ஒரு வெளிச்சம் உன்னை தேடி உதிக்கும் என் வேதன் சொல்லுது அப்படி முகத்தின் பிரகாசம் உண்மேல் வீச பண்ணுவார் கலங்கரை விளக்கத்திலேருந்து ஒரு வெளிச்சம் அடிக்கும் நீ அலையபட்டு கடலிலே அலைகளினால் அலையபட்டு கிடக்கிற அந்த படகு மேலே ஒரு வெளிச்சம் உதிக்கும் அந்த வெளிச்சம் சொல்லும் இதே வழி இதை வான்னு சொல்லும் நீங்கள் அதை பின்தொடர்ந்தீங்கன்னா கரைக்கு வந்து சேர்ந்துடுவீங்க அல்ல இல்லையா சிலர் வாழ்க்கையெல்லாம் படகு அலைபட்டு கிடக்கிறது ஆண்டு சொல்றார் உன் வாழ்க்கைய நான் கலங்கரை விளக்கமாக இருக்க நீ விரும்புகிறாயா விரும்புகிறீங்களா அப்போ அவரை நினச்சிக்க அல்லூயா சிறுவில் ஜனங்குள்ளே இந்த பெரிய பிரச்சனை இருந்துச்சு இந்த இந்த காரியத்தையே மனசுக்குள்ள நாளைக்கு என்ன செய்வது இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது நாளைக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து என்ன 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 செய்வது அல்லது பொருளாதாரத்தை என்ன பண்ணுறது இப்படியே போச்சுன்னா வாழ்க்கை இப்படி நடத்துறது வேலை இல்லை வேலை இருந்தாலும் குறைஞ்ச வருமானம் என்ன செய்யுது பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறது என்ன பண்ணுது இல்லை இதே எண்ணம் இதே எண்ணமா நம்ம எண்ணிட்டே இருந்தா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய முடியாது ஏன் ஏன் எண்ணக்கூடாதுன்னு சொல்றா தெரியுமா நீங்க இதையே எண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில விசுவாசத்தில் நீங்க வளரவே முடியாது விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் தான் சாமி பன்னெண்டு ஒன்று நீ அவரை நோக்காம இதையே எண்ணிட்டிருந்தா யாரை நோக்க முடியாது

சிந்திக்க வேண்டாம் இவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பூர்வன்னா இவங்க எதை சிந்திக்கிறாங்கன்னா எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரேலை வெளியே கொண்டு வந்தார் இல்லையா இதையெல்லாம் முன்னோர்கள் அவங்க சொல்லி வளர்த்துருக்குறாங்க இவங்களுடைய முன்னோர்கள் சொல்லி வளர்த்துருக்குறான் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த ஜனங்க ஆண்டவர் மனாந்தரத்தில் இப்படி நடத்தினாரு இரவில் அக்கினி ஸ்தம்பம் வந்துச்சு பகலியில் மேக ஸ்தம்பம் வந்துச்சு தண்ணி இல்லாத போது பாறையிலேருந்து தண்ணி வந்துச்சு சாப்பாடு இல்லாத போய் வானத்திலிருந்து சாப்பாடு மண்ணா வந்துச்சு இதையெல்லாம் இதெல்லாம் செஞ்சவர் அப்படின்னு இப்ப எல்லாம் இப்படி இருக்கிறோமே இப்படி இருக்கிறோமே இப்படி ஆயிருக்கு இப்படி ஆயிருக்கு பூர்வ மாணவிகளை என்ன பண்றாங்க சிந்திக்கிறாங்க சிந்திச்சிட்டே இருக்கிறாங்க நான் கேட்கிறேன் ஆண்டவர் பூர்வத்துக்கு மட்டும் ஆண்டவரா இன்றைக்கும் ஆண்டவரா இதான் பிரச்சனைப்பாங்க அங்க பூர்வத்துக்கு ஆண்டவரா ஏற்றுக்கொள்றாங்க ஆனால் இன்றைக்கு அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறா அவர் மனம் ஜனங்க மனம் முன்னுக்கு வரல அவர் ஆண்டவர் ஆண்டவர் தெரியுமா ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் நாளைக்கும் ஆண்டவர் இது ஏற்றுக்கொள்ள முடியல மனசு மறுக்குது அன்றைக்கு செஞ்சாரு அன்றைக்கு என் முற்பிதாக்களுக்கு செஞ்சாரு என் முன்னோருக்கு செஞ்சாரு என் முன்னோர்களை அடிமைப்படுத்தி வைத்து பார்வனை ஜெயித்தாரு அவர் ரதங்களை ஜெயித்தாரு அந்த ரதங்களை மண்ணுக்குள்ளாக முதிக்க செய்தாரு கடலின் தண்ணீருக்குள்ளாய் மூழ்க வைத்தாரு எகிப்திலே பிடிப்பட்ட அற்புதம் செஞ்சாரு வண்டுகளை என்ன பண்ணாரு தண்ணீரை ரத்தம் ஆக்கினாரு இப்படி எத்தனையோ வாதைகளை அனுப்பி எதிரிகளை நாசம் பண்ணினாருன்னு அன்றைக்கு அவர் தேவனாயிருந்தார் இருந்தார் ஆனால் இன்றைக்கு அவர் என்னவல தேவனா இல்லை அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனசு இல்லை முன்னோர்கள் செய்த காரியத்தை நினைக்கிறாங்க ஆனா ஆண்டு சொல்றாரு நான் அன்றைக்கு ஆண்டவர் ஆண்டவர்கள இன்றைக்கும் அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் இருக்கிறார் என்பதை சிந்திக்க முடியல அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் செய்வார் என்பதை அவர்களால் நம்ப முடியல எகிப்தின் சாம்ராஜ்யத்தை நசிக்கின அதே தேவன் என்ன பண்ணுவார் இப்ப அசிரிய சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணுவார் நசுக்குவார் என்கிறதான அந்த விசுவாசம் அந்த எதிர்பார்ப்பு அவங்கக்குள்ள இல்லை அதான் சொல்றாரு அப்பா பூர்வமான என்ன பண்ணாத சிந்திக்காத அலே லூயா நம்முடைய ஆண்டவரை குறித்து அவர் இருந்தவர் இருக்கிறவர் வரப்போகிறவர் அலே லூயா அலே லூயா அலே லூயா புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்போவே என்ன ஆகிடுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுங்க தோன்று அதை நீங்கள் என்ன பண்ணுறங்க அறியீர்களா அப்போ இந்த அறிவு எப்போ வரணும்னா அவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறத நீங்கள் அறியணும்னா ரெண்டு விஷயம் நடக்கணும் வேற ஒன்றுமே இல்லை மேலே சொன்னதுதான் முந்தினவிகளை என்ன போன கூடாது நினைக்க கூடாது பூர்வ மாணவிகளை சிந்திக்கக்கூடாது வாசிங்க சங்கீத புத்தகம் எழுபத்தி நாலு ரெண்டு மூணு வாசிங் சிஸ்டர் நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமா இருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும் நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் பண்ணிட்டான் கெடுத்துட்டான் நம்ம வாழ்க்கையில நம்மை கீழ்படியாத பண்ணுவது யாரு சத்துரு தேவனுடைய சத்தத்தை செவி கூடாக்க செவி கொடுக்கக்கூடாதுன்னு செய்கிறது யார் சத்துரு தேவனுக்கு விரோதமாக நம்மை திருப்புவது யாரு சத்துரு அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நாம் அப்படி சத்தத்திற்கு கீழ்ப்படிய கூடாதபடி அப்படியே வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடாதபடி அவருடைய சத்தத்திற்கு எதிராக நம்மை திருப்பிட்டான் மாம்ச சிந்தைகளை மாம்ச எண்ணங்களை ஏதோ ஒரு உறவுகளுக்காக தேவனை மறக்க அடிச்சிட்டான் அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவனை விட்டு வழி விலக செஞ்சிட்டான் சத்துரு தான் சத்துரு கெடுத்தா என்ன தேவன் மாற்ற வல்லவர் தேவன் மாற்ற வல்லவர் சத்துரு என்ன செய்ய அவன் செஞ்சாலும் சரி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு லூயா அவன் கெடுத்தா அதை நல்லதாக மாற்ற தேவரால் முடியும் லூயா தோற்று போனவனாலே நம்முடைய வாழ்க்கையை கெடுதல் உண்டு பண்ண முடியும்னு சொன்னா ஏன் ஜெயித்தவரால் நம்முடைய வாழ்க்கையில் நண்பை உண்டு பண்ண முடியாதா முடியாதா இதை நினைங்க இதை சிந்திங்க ஒரு நான் தவறு நடந்துடுச்சு நான் தவறிட்டேன் நான் பிசாசு சத்தத்தை கேட்டுட்டு கீழ்படியாமல் போயிட்டேன் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்க்கை வாழ வாழ நான் வாழ்ந்து அவருக்கு விரோதமாக நடந்துட்டேன் அதனால் என் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியல என் பரிசுத்தமான என் வாழ்க்கை இப்போ குலைஞ்சு போச்சு நீங்கள் நினைவு கூறுங்கன்றார் சங்கீதக்காரன் அல்ல இல்லை என்ன பண்ணுங்க நீங்கள் நினைவு கூறுங்க வாசிங்க சிஸ்டர் திரும்பவும்

அலே லூயா அலே லூயா அவர் நினைப்பாரா அவர் நினைப்பாரா உங்கள் மாற்ற உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவர் புதிய புதிதான காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் உங்களை அவர் நினைக்கிறார் அலே லூயா எவ்வளோ சத்தியம் இருக்குது இதை நினைக்க வைக்கவே மாட்டான் பிரச்சனையே நினைக்க வச்சுட்டே இருப்பான் போராட்டத்தை நினைக்க வச்சுட்டே இருப்பான் கவலையை நினைக்க ஆனால் தான் சொல்கிறது நினைக்காதே எதை நினைக்கணும் வாட வைப்பவர் நினைலா வழிகாட்டவர் நினை உன்னை வளமாய் வைக்கிற ஒரு நினை இவங்கெல்லாம் புகையை போல இருக்கிறவங்க மனுஷன்லாம் எப்படி இருக்கிறவங்க புகையை போல பைபிள் அப்படிதான் சொல்லுதுங்க மனுஷனுக்கு புகைன்னு சொல்லுது புகைக்கு மேலாட்டமா இருக்கு புல்லுக்கு நேராட்டமா இருக்கு பூவுக்கு நேராட்டமா இருக்கு இதான் மனுஷன் வாழ்க்கை இவன் காலையில பூப்பான் மாலையில வாடி போயிடுவான் இதான் மனுஷன் அவன் சொன்னதை வச்சுக்கணும் அவன் இப்படி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க யார் என்ன சொன்னார் என்ன நம்மை அழைத்தவர் சொன்னாரா அவர் சொல்றாரு உன்னை அழைத்தவர் சொல்றாரு நான் உன்னை நிலைநிறுக்க பண்ணுவேன் நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் உன்னை வாளாக்குமல் தலையாக்குவேன் நீ கீழாமல் மேலாவாய் உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார் அவர்களின் பந்தியிலே ஒளியமர கன்றுகளைப் போல ஓங்கி வளருவார்கள் நீதிமான் பனையைப் போல செழித்து லீபோனிலுக்கு கேதிர் போய் வளருவார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன்னதமானுடைய மறைவிலே சர்வ வல்லவுடைய நிழலில் நீ தங்கு வேலுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உன்னை தப்பி வைப்பார் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி பயப்படாது இருப்பார் கத்தரை தாபரமாய் கொண்டிருக்கிறபடியால் பொல்லாப்பு உனக்கு நேடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழ வழ உ காக்கும்படி அவர் தன்னுடைய தூதருக்கு கட்லைட் இருக்கிறார் அவர் தன்னுடைய பாதங்கள் உங்களுடைய பாதங்களை அவர் கையில் ஏந்தி கொண்டு போவார் வசனத்தை நினைங்க ஏன் சொல்ற மனுஷன் பொய்யன் சொல்ற மனுஷன் பொய்யன் நான் சொல்ல பைபிள்ஸ் எந்த மனுஷனும் பொய்யனா இருக்கிறான் சொல்ற மனுஷன் புகைக்கோப்பா இருக்கிறான் உங்களை அதைரிய அல்லது வேதனைப்படுத்துகிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கோப்பா இருக்கு என்றைக்கும் நிலைத்திருக்கிறது சொல்றாரு என்றைக்கும் நிலைத்திருக்கிறது சொல்றார் நான் உன் கரம் பிடித்து நடத்துவேன் கண்மணியைப் போல் உன்னை காப்பேன் தாய் மறந்தாலும் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை சுமப்பேன் நான் உன்னை சுமப்பேன் நான் உன்னை ஏந்துவே நான் உன்னை தப்பிவிப்பே நான் உன்னை காப்பே உன் தலையில ஏன் விருப்பம் இல்லாம உன் தலையில் இருக்க ஒரு முடி கீழே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே உனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை உனக்கு விரோதமாய் குறி சொல்லுதும் இல்லை ராஜாவின் ஜெயபலம் உனக்குள்ளே இருக்கிறது யார் சொன்னா கவலைப்பட ஏசப்பா சொன்னாரா அவர் சொன்னாரா உன்னை விட்டு சொன்னாரா சொன்னாரா உன்னை விட்டு உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அதையா சொன்னாரு ஏ உறவெல்லாம் உறவெல்லாம் மறைஞ்சிடும் இருக்கிறவரை கொஞ்ச நாள் தான் அதெல்லாம் போயிடும் ஆனால் அலே லூயா இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன் என் மரண காலம் வரை என்னை நடத்துவா அலே லூயா லூயா நான் ஆராதிக்கிற தேவன் நேற்று மென்று மாறாதவர் ஓ அன்றைக்கு செய்தவர் மாத்திரமல்ல ஈசாத் என்கிற முற்பிதாக்கள் செய்தவர் மாத்திரமல்ல யாக்கோப் என்னும் என்னுடைய முற்பிதாக்களாக இருக்கிற அந்த மனிதனுக்கு இரு இரு பரிவாரங்களை ஆசீர்வதித்து கொடுத்தவரும் அல்ல இன்றைக்கும் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் நானும் தேங்க்யூ லார் இரு பரிவாரங்களோடு நான் இந்த பூமியிலே தேங்க்யூ உள்ளார் ஆசீர்வாதத்தோடு வாழ்வேன் எனக்காய் நான் ஆசீர்வதிக்கும்படி அவர் சாபங்களை சிறுவிளை

ஒன்று எதை மறக்கணும் முந்தினவை முந்தினவைகள் என்ன பண்ணும் ஏற்கனவே நடந்த தோல்விகள் ஏற்கனவே நடந்த விசுவாசம் கொண்டு வருவான் உங்கள் விசுவாசத்தை குறைக்கும்படி ஏற்கனவே தோற்று போன காரியத்தை கொண்டு வந்து காட்டுவான் நீங்கள் சொல்லணும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அல்ல கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணும் தேவனே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணும் தேவனே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களில் கட் பண்ணி வாசி பண்ணும் தேவனே கிறிஸ்துவுக்கும் எல்லா இடங்களில் அமே அறிகிற வாசனையை என்னிலிருந்து வெளிப்படுத்தும் தேவனே அவரை வாசனையை என்னிலிருந்து வெளிப்படுத்தும் தேவனே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களில் வெற்றி சேர்த்துள்ளார் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களில் எனக்குள் வாழும் கிறிஸ்துவின் நீதிகளை எண்ணில் வெளிப்படுத்தும் தேவனே எனக்குள் வாழும் கிறிஸ்துவின் நீதிகளை எண்ணிலிருந்து வெளிப்படுத்தும் தேவனே உமக்கே கோடி ஸ்தோத்திரம் உமதேவாயல்ல கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களில் வெற்றி சிறக்க பண்ணும் தேவனே கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களில் வெற்றி சிறக்க பண்ணும் தேவன் அலில் அவன் முந்தினவைய தோல்வியை கொண்டு வந்து காட்டின நீங்கள் சொல்லணும் கிறிஸ்துக்குள் எப்போதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத் இந்த தோல்வியை சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு ஏற்றுக்கொண்டு எனக்கு வெற்றியை கொடுத்துட்டார் அப்படி சொல்லணும் அலே லூயா அலே லூயா அலே லூயா தோற்றதை காட்டுவான் படிப்பில் தோற்றுட்டீங்களா கவலைப்படாதீங்க நீங்கள் சொல்லுங்கள் அவன் பிசா சொல்லுவான் நீ தோத்துட்ட அது அவ்வளோதான் இனிமேல் எழுதவே முடியாது நீங்கள் சொல்லுங்கள் சிலுவையில் என் தோல்வியை வெற்றியாக மாற்றிட்டார்

உண்மை உள்ள தேவனை ஆராதிக்கிற ஏன் நம்மை ஆண்டு உயர்த்த மாட்டார் நம்ம ஏன் உயர்த்த மாட்டார் உயர்த்துவார் நம்ம ஏன் உயர்த்த மாட்டார் ஒருவேளை நம்ம வாழ்க்கை கடந்து போனாலும் சரி நீங்க பார்க்கிற உங்க பார்வையில உங்க பிள்ளைகளை கத்தர் உயர்த்துவார் அலே லூயா அலே லூயா ஆமா நிச்சயமா ஆண்டு உயர்த்துவார் ஒருவேளை இப்ப உங்களுக்கு ஆரம்பம் அற்பந்தாங்க ஆரம்பம் அற்பம் ஆரம்பத்தை குறித்து கவலைப்படாத முடிவு எப்படி இருக்குன்னு பாரு அல்லேலூயா ஆரம்பம் ஒருவேளை பிசாசு சில காரியங்களை கொண்டு வந்து உங்க ஆரம்பத்திலே சில சில முடிச்ச்களை அவன் போட்டு இருக்கான் முடிவு தேவன் தான் செய்வார் அல்லேலூயா பக்கத பா சொல்லுங்க ஆரம்பம் ஆரம்பம் சில தோள்வில் வந்திரலாம் சில தோள்வி ஆரம்பம் சில பிரச்சனைகள் நீங்க வந்திருக்கலாம் பிரச்சனைகள் ஆரம்பத்திலே சில கடினத்திலே நீங்க வந்திருக்கலாம் சில கடினத்த ஆனா முடிக்க போறதோ ஆனா முடிக்க போறதோ நான் ஆராதிக்கிற கர்த்த நான் ஆராதிக்கிற கர்த்த நான் ആരാധிக்கிற கர்த்தர் அவர்தான் முடிக்க பண்ணுவார் அவர்தான் அவர்தான் முடிய பண்ணுவார் ஹ Alleluia Alleluia மற்றவை எல்லாம் வரும் போயிடும் அலே லூயா மற்றபெல்லாம் வரும் இடையில் வந்தது அது என்ன பண்ணிடும் இடையில் போயிடும் ஆனால் ஆரம்பத்தில் வந்தவர் முடிவு வரை நம்மோடு இருப்பார் அலே லூயா அதற்கு தான் அவருக்கு பேரே ஆதியும் அந்தமுமானவர் அவர் பேருங்க ஆதி லே லூயா லே லூய்யா உலகம் உண்டாக முன்னே சூரியன் சந்திரன் உண்டாக முன்னே அவர் ஆதியிலே இருந்தவர் அல்ல இல்லூயா ஆதியில் இருந்த பாதியில் வந்ததெல்லாம் கவலைப்படாதீங்க பாதியில் வந்த பிரச்சனைகள் அதை குறித்து கவலைப்படாதீங்க போராட்டங்களை குறித்து கவலைப்படாதீங்க அல்ல லூயா அதெல்லாம் போயிடும் கொஞ்ச நாள் அப்படி சும்மா ஒரு பல்ல கட்சிட்டு இயேசுவே 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 இயேசுவேன்னு கூப்பிடுங்க அல் லூயா எல்லாம் பனி போல பனி போல சூரியன் பட்டா பனி மறைஞ்சிருது போல சூரியனாய் இருக்கிற நீதியின் சூரியனை சொல்றேன் அல்ல இல்ல அந்த சூரியன் நினைச்சுக்க போறேன் நான் நீதியின் சூரியனை சொல்றேன் நீதியின் சூரியனாய் இருக்கிற என் ஆண்டவராய் இயேசு உங்க மேலே அவர் முகத்தின் ஒளி படும்போது போது பிரச்சனையா இருக்கிற பணியெல்லாம் கரைஞ்சு போயிடும் அலிலூயா கவலைப்படப்படாதீங்க இன்று இருப்பது போல் நான் நாளை இல்லை தேயிரேமா சொல்லுங்க இன்று இருப்பது போல் நாளை நான் இல்லை அல்லேலூயா 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 இயேசு ராஜாவை நம்பினவர்கள் ஒரு நாளும் பின்வாங்கி அல்ல பின்னிட்டு போனதே இல்லை ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா உங்க சம்பலத்தை கர்த்தர் உயர்த்தவார் உ தேவேகளை சந்திப்பார் உங்க குறைகளை நிறைவாகுவார் ஒருவேளை இப்ப நாடோடியா நீங்க இருக்கலாம் ஆனா ஒரு நாள் உனக்கு குடியிருப்பை தருவார் அல்லேலூயா உன் சிறையிறப்பெல்லாம் நீக்கிட்டு உனக்கு ஒரு குடியிருப்பு தருவார் அந்த குடியிருப்புல அவரே வந்து குடியிருப்பார் அல்லேலூயா ஓ அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகும் உன் அரனைக்குள்ளே ஆசீர்வாதம் உண்டாகும் இப்போ மேலே மேலே எல்லாம் ஓட்டைய ஒடிச்சல இருக்கலாம் ஆனால் தேவன் அதை மாற்ற வல்லவர் அதை மாற்ற வல்லவர் சில காலத்துக்கு பிறகு பாருங்கள் புதிய வீட்டில் நீங்கள் குடியிருக்க போகிறீங்க அல்லை இல்லை கத்தர் அதை செய்ய போகிறா உங்களுக்குன்னு தனித்தனி வீடுகளை கட்டி கொடுத்து நான் சொல்லுங்கள் வேதம் சொல்லுது தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை கொடுக்க வல்லவர்னு இந்த சக்தியை சொல்லுது நான் நீ வாடவே மாட்டன் பிசாசு சொல்லுவா நான் அதை நம்பல ஏன்னா அது பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறாங்க ஆனா இது சத்தியம் இது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் எனக்கு ஆண்டவர் அரசாங்க வேலையை தரப்போகிறார் இப்போ நான் நிரந்தரம் இல்லாத ஒரு வேலையை செய்கிறேன் எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கும் எனக்கு அரசாங்க் வரும் எனக்கு ஒரு அரசு வேலையை தேவன் தர அவர் வல்லவர் அல்லா கண்ணும் மண்ணும் வணங்குறவனுக்கு ஓ தேங்கு அரசு வேலை கிடைக்குதுன்னா கர்த்தரை வழிபடுகிற எனக்கும் உங்களுக்கும் ஒரு நிரந்தர வேலை கிடைக்காதா உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்காதா தேவன் அதை செய்ய மாட்டாரா தான் தானியல் தானியல் அடிமையை தான் கொண்டு போறாங்க ஆனா பாபில் ஒன் தேசத்தில் அவர்களை உயர்த்தன அந்த முன்னோர்களை ஆசிர்வாத்து அதே தேவன் தான் இன்றைக்கும் வாழ்கிறார் இன்றைக்கும் அந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன் என் முன்னோர்களை உயர்த்தின அதே தேவன் என் முன்னோர்களை நடத்தின அதே தேவன் இன்றைக்கும் என்னை உயர்த்துவார் நடத்துவார் புதிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்வார் விசுவாசிக்கிறீங்களா 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 அறியீர்களா என்று கேட்கிறாரு நான் உனக்கு புதிய காரியம் செய்கிற அது தோன்ற போது நீ அறியான்னு கேட்கிறாரு நீங்க சொல்ல அறிகுறோமாண்டவரு அல்ல லூயா அறிகிறோம் ஆண்டவரே அல்லையூயா ஆனால் சூழல் இருக்காது நீங்கள் பார்க்குற பார்வையில் எதுவும் நடக்காது சுற்றி பார்த்தா எதுவும் அந்த வார்த்தைக்கு நேராக ஒன்றுமே இருக்காது அல்லது வார்த்தை நடக்குன்னு எந்த நிகழ்ச்சியும் வாழ்க்கையில் இருக்காது ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்குற பார்வையெல்லாம் கோணலானது ஆனால் அவர் உங்களிலிருந்து பார்க்குறார் பாருங்கள் அதுதான் நேரான பார்வை அல்ல லூய்யா நம்ம பார்வை எப்பவுமே நடக்காத தான் பார்ப்போம் நம்ம பார்வைப்பமே நடக்காத தான் பார்ப்போம் நம்ம பார்வை எப்பவுமே முடியாத தான் பார்ப்போம் நடக்காது முடியாது கூடாது ஏன் நம்ம பார்வைப்புனா பார்வை என்ன பார்வை நம்முடைய பார்வை மாம்ச பார்வை என்ன பார்வை கோணலான பார்வை நல்லா இருக்கிறது கூட நொல்ல கண்ணாக இருக்கும் நல்லா இருக்கிறது கூட எப்படி இருக்கும் நல்லா இருக்கிறவங்களை கூட நம்ம நம்ம பார்க்குற எப்படி பார்ப்போம் தப்பாக பார்ப்போம் நல்ல கண் ஆனால் நமக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார் அவர் எப்படி பார்ப்பார்னா தவறாக இருக்கிறது கூட சரியாய் பார்ப்பார் அல்ல இல்லையா ஒருவேளை வாழ்க்கையில் சத்துரு பல கோணல்களை உண்டாக்கி இருக்கலாம் கவலைப்படாதீங்க அதை நேராக்க என் தேவன் வல்லவர் புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவர் கண்களை மூடுவோமா புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவர் தேங்க்யூ இல்லா அப்படி கண்களை ஊடுவோம் தேங்க்யூ இல்லா அன்பின் பிதாவே தர்மையா நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அன்றுவரையும் அதை நாளிலே கூட கேட்ட இப்படி வார்த்தைக்கு ஆயிஷ் தோற்றுகிறோம் நீர் எங்களோடு பேசினதுக்கு ஆயிஷ் தோற்றுகிறான் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இப்படி கிருபையின் பொருட்களத்தை ஒப்பு கொடுக்குற ஐயா தொடர்ந்து நடத்துவீராக இல்லை நாச மோசத்துக்குள்ளை நோக்கி விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவீராக இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தில் சுபத்தை கேட்க நல்ல பிதாவே ஆமேன் என் தொடர்ந்து நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலகி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தரி செய்த சகல உபகரணம் வரவாதே ஆமீன் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாகிய தேவடி அன்பும் பரிசுத்தாவை ஐக்கியம் மனைவரோடும் இன்றும் என்றும் இருந்து காப்பதாக ஆமீன் அலே லூயா அலே லூயா அலே லூயா உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள்